ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்சுமி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாதம் வடிச்சிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாய் களி சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். காய் எதுவும் சேர்க்காமல் தண்ணி சாம்பார் கூட சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கூடவே கருணக்கிழங்கு ஃப்ரை. கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு, ஆல்ரெடி ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டாங்க, மீதி இருக்கிறது தான். ஊறுகாய் மிளகாயும் பொறிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கேங்க குழந்தைங்களுக்காக. குட்டி பாப்பாக்காக பருப்பு நெய் தனியாக வச்சுருக்கேன். இதிலே சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவேங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. என்னுடைய சாதம் குழம்பு எல்லாமே ஊற்றி சாப்பிட போகிறேன். ஊறுகாய் மிளகாயும் கருணக்கிழங்கு ஃப்ரை, கூடவே முட்டை பொடி மாசு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய லட்சுமணி இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்ன லட்சுமணின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. எல்லா வீடியோஸும் இருக்கும். நான் மோஸ்ட்லி போடுறது வெஜிடேரியன் ரெசிபிஸ் மட்டும்தாங்க. எக் ரெசிபிஸ் மட்டும்தாங்க ரெண்டோ மூணோ இருக்கும், மற்றபடி எல்லாமே வெஜிடேரியன் தான். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க, எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.